அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது இலரவியலில் நாம் இனியவை குரல் அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் வள்ளுவர் அவர்கள் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் முக மலர்ச்சியுடன் இன்சொல் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்சொல் பேசுவதால் என்ன பயன் என்று ஒரு கேள்வி வந்தது. அதற்கு துன்பம் வராது என்று பதிலளித்தார் வள்ளுவர் அவர்கள். இந்த குறள்களில் மறுமை இம்மை பயன் கூறியாயிற்று. இந்த குறளில் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், சொல்லில் மட்டும் இனிமை இருக்கக்கூடாது, பொருளிலும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 98. சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். சிறுமை பண்பிலிருந்து நீங்கி இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களை சொல்பவருக்கு மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.